எஸ் நம்ம தேடி வந்த சூச்சு சார்லஸோட முட்டை கிடைச்சிருச்சு சார்லஸ். இதுக்கப்புறம் உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது. பிராங்க்ளின் ஹேண்ட்ஸ்அப், அந்த முட்டையை ஒழுங்கா கொடுத்துரு, இல்லைன்னா உன் தலைய புலந்துருவேன். கொஞ்சம் பின்னாடி பாருங்கடா. பின்னாடியா? என்ன இருக்கு சார்லஸ்? ஓடுங்க. ஹை கைஸ், வெல்கம் டு லவ்லி பாஸ். இன்னைக்கு நம்ம ஜிடிஎஃப்ஐயில் சூச்சோ சார்லஸ் தான் ப்ளே பண்ண போகிறோம். இது பார்ட் டூ. நீங்கள் இன்னும் பார்ட் டூன் வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐக்கானில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. வீடியோ வேறு லெவல் சம்பவமாக இருக்கும், எண்டிங்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சூச்சோ சார்லஸ் நீங்கள் கேட்டனில் அப்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன பண்ணணும், கீழே லைக் பட்டன் இருக்குது, லைக் கொடுத்துக்கங்க. அண்ட் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கனால் கொடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய கேம்ஸ், ஆறு கேம்ஸ், ஃபன்னியான கேம்ஸ்லாம் நம்ம சேனலில் வரும், மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். கனவா? மண்டையெல்லாம் கிரு கிரு கிருன்னு இருக்கு. காலம் காத்தால இப்படிப்பட்ட கனவு வருது. விடிய காலையில வர கனவு வேற பழிக்கும்னு சொல்லுவாங்களே. சீக்கிரம் அந்த மூணு முட்டையை கண்டுபிடிச்சி அழிக்கணும், இல்லைன்னா நம்ம அவ்வளோதான். புதுசாக பார்க்குறவங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு புரியாமல் பார்ப்பீங்க. ஒன்றும் இல்லை, நம்ம லாஸ்ட் பார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சூச்சு சார்லஸ் அழிச்சாச்சு. அது போட்டு மூணு முட்டையை தான் இன்றைக்கி அழிக்க போகிறோம். அந்த முட்டையிலேருந்து அந்த சூச்சு சார்லஸ் வந்துச்சு. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, கனவுல வந்ததோட மோசமாக இருக்கும். ஐயோ ஐயோ ஐயோ. அதனால சீக்கிரம் நம்ம வண்டி எடுத்துகிட்டு போய் அந்த முட்டை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த முட்டையை எடுத்து அழிக்கணும். ஜிடிஎஃப்ஐயில் இதுதான் இன்னுமே நம்ம பைக்கு. என்ன பைக்கு நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா இதோட நேமை கமெண்ட்ல சொல்லுங்கள். சூச்சோ சார்லஸோட முட்டை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஒரு மேப்பை கண்டுபிடிக்கணும். அந்த மேப்பில் தான் சூச்சோ சார்லஸோட முட்டை எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அந்த மேப்பு மட்டும் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, அந்த சூச்சோ சார்லஸை ஈஸியாக அழிச்சிடலாம். ஆனால் அந்த மேப் எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியல. குரு வயசானவர் நிற்கிறாரு, இவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். வயசானவரே, இங்கே சூச்சோ சார்லஸோட முட்டை இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், எங்கே இருக்குன்னு தெரியுமா? யாரப்பா அது? அந்த சூச்சோ சார்லஸை அழிச்ச பையனா? ஒழுங்காக கண்டு தெரிய மாட்டேங்குது இந்த கேள்விட்டு பயனுக்கு. தம்பி, நீ தான் எங்கள் உயிரெல்லாம் காப்பாற்றுடும். சூச்சோ சார்லஸ் அழிச்ச மாதிரி அதோட முட்டையை அழிச்சிரு, இல்லைன்னா இந்த உலகத்தை காப்பாற்றவே முடியாது. அந்த முட்டை எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அதோட ஒரே படம், அதோட மேப் அந்த மலைக்கு மேலே அந்த கோயிலில் இருக்கு, போய் பார்த்து. எங்கே சொல்கிறாரு? ஓ, இந்த மலை உச்சியில் சின்னதாக ஒரு பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நாட்டுக்கு. அதுக்குள்ளே தான் சூச்சோ சார்லஸோட முட்டையோட மேப் இருக்கும் மாட்டுக்கு. அதை போய் பார்த்து அந்த சூச்சோ சார்லஸை சீக்கிரம் அழிக்கிறோம். கொஞ்ச அளவுக்கு சீக்கிரம் அந்த மூணு முட்டையும் அழிக்கணும், இல்லைன்னா அதுக்குள்ளே இருந்து சூச்சோ சார்லஸ் வெளியே வந்துடும். இங்கே தான் ஒரு போர்டு வச்சுருக்காங்க, டேஞ்சரா. அடே, இன்னும் டேஞ்சர்னு போர்டு வச்சுருக்கீங்க. இந்த இடம் தான் அந்த வயசானவர் சொன்னார்னு நினைக்கிறேன். கீழே இறங்கி செக் பண்ணி பார்ப்போம். அந்த சூச்சு சார்லஸோட மேப் மட்டும் கிடச்சிச்சுன்னா அந்த முட்டையை கண்டுபிடிச்சி சீக்கிரம் அழிச்சிடலாம். ஆனால் இந்த இடத்துல அந்த மேப் இருக்க மாதிரியே தெரியலையே. அந்த பில்டிங்குள்ளே இருக்குமோ, உள்ளே போய் செக் பண்ணி பார்ப்போம். எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, தா இருக்கே, உள்ளே போருங்க, உறஞ்சி வச்சுருக்காடுங்க. இதுதான் மேப்பாட்டுக்கு. இந்த மேப்பில் பாருங்களே, மேலே இந்த மலை உச்சியில் கொண்டு வந்து அந்த முட்டையை வச்சு அழிக்கணும்னு போட்டிருக்காங்க. கீழே இருக்கு பாருங்க அந்த முட்டை. இந்த மலைக்கு பக்கத்தில் தான் எங்கேயோ அந்த முட்டை இருக்குது. அந்த முட்டை பாருங்களே, உடையிற மாதிரி சிம்பிளில் இருக்குது. பக்கத்தில் ஏழிலாம் உறஞ்சிருக்காங்க. சம்திங் ராங், ஏதோ ஒன்று பெருசாக நடக்க போகுது. அதுக்குள்ளே அந்த முட்டையை எடுத்துகிட்டு வந்து இந்த மலை உச்சியில் இருக்க கோயிலில் வச்சு அழிக்கணும். அப்படி அழிக்கலைன்னா நம்மளை அந்த சார்லஸ் வந்து அழிச்சிரும். இதோட அம்மா சார்லஸை சமாளிக்கிறதுக்குள்ளேயே நமக்கு போதும் போதுன்னு ஆயிடுச்சு. போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், இன்னைக்கு குட்டி சார்லஸ்லாம் வந்துச்சு. அவ்வளோதான் நம்ம நிலைமை. வேற எங்கே இருக்குன்னு தெரியல. அச்சேஜோ, கீழே விழுந்துட்டோமே. மேலே விழுந்து கீழே விழுந்து எப்படியோ அந்த முட்டையை கண்டுபிடிச்சிட்டுன்னா போதும். அந்த மேப்பில் இங்கே தான் எங்கேயோ இருக்க மாதிரி காமிச்சிருந்தானுங்க. ஆனால் அது முட்டை இங்கே கண்டுகிட்டுறது வர வரைக்கும் தெரில. இங்கேதான் லைட்டு பண்ணிது முட்டைன்னு நினைக்கிறேன். எஸ் பச்சை கலரில் இருக்கு பாருங்க, அங்கே ஒரு முட்டை. அந்த முட்டையை எடுக்கணும் சீக்கிரம். ஆனால் இங்கேருந்து நம்ம ஜம்ப் பண்ணோம்னா நம்ம இருக்க நல்லி எலும்பு கூட தேராது. அதனால இறங்கி போய் எடுத்துக்கலாம், சீக்கிரம் எடுக்கணும் அந்த முட்டையை. ஏன்னா மேப்பில் அந்த முட்டை வீசல் விட்ட மாதிரி சிம்பிள் போட்டிருந்தாங்க. அந்த முட்டை உடஞ்சி அதுக்குள்ளே இருக்கிறது வெளியே வரத்துக்குள்ளே அந்த முட்டையை எடுத்து அழிக்கணும். இங்கே தான் இருக்கா? எஸ் இங்கே தாங்க இருக்குது. சீக்கிரம் போய் அந்த முட்டையை எடுக்கணும். பக்கத்தில் வந்தாச்சு. ஓர்றா ஓர்றா ஓர்றா, இந்த இடம் வேறு ரொம்ப மேடாக இருக்கேன். ஓகே, கல் மேலே ஏறிற வேண்டி தான் ஏறேன். இங்கே ஒரு கல் இருக்குது, இது மேலே ஏறி அப்படியே பாறை மேலே ஏறி ஏறி அந்த முட்டையை எடுத்துடலாம். எர்ற கைப்பில் எஸ் ஏறியாச்சு.
இங்க இருந்து முட்டையை காணா பாறை மேல தானே இருந்துச்சு. மேல இருந்து பார்த்தோம் பச்சை கலர்ல இருந்தது. இந்த பாறை போருங்க உடஞ்சிருக்கு. இன்னும் இந்த பாறை வீசல் விட்டுருக்கு, கருப்பா இருக்கு. இந்த கருப்பு கலர் எங்க போகுது? இப்படியே நேரம் அந்த சைடு தான் போகுது. சார்ல இங்க சார் இருக்கா? சார்லஸ், உன்னை விட மாட்டேன், தப்பிச்சுட்டியா நீ? முட்டை உடஞ்சு அதுக்குள்ள இருந்து சார்லஸ் வெளியே வந்துருச்சுங்க. நம்ம எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடந்துருச்சு. ஒரு முட்டைக்குள்ள இருந்து சார்லஸ் வெளியே வந்துருச்சு. இங்கதான் நிக்க, இங்க போச்சு, இங்கதானுங்க இந்த பாறை நின்றுட்டு இருந்தது. காரம் ஒன்றும் ஓடிடுச்சா? கண்டிப்பா அது திரும்பி நம்மளை தேடி வரும். ஒரு முட்டையை மிஸ் பண்ணிட்டோம், இன்னும் ரெண்டு முட்டையை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். அந்த ரெண்டு முட்டைக்குள்ள இருக்கிற சார்லஸ் வெளியே வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இப்போ அந்த சூச்சூ சார்லஸ் வந்துச்சுன்னா சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம கிட்ட ராக்கெட் லான்ச்சர் இருக்கு, பார்ட் ஒன் வீடியோலயும் எடுத்தாச்சு. பட் அந்த ராக்கெட் லான்ச்சர்ல ஆமோ இல்லை, அதனால நமக்கு வேற ஏதாவது வெப்பன் கிடைக்குதான்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். இந்த இடத்த விட்டு சீக்கிரம் காலி பண்ணி வேற எங்கேயாவது ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். வெப்பனை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது முட்டையை போய் கண்டுபிடிக்கலாம். ஓகே, இங்க யாரும் இருக்காங்க, என்ன நெருப்பா எரியுது, நிக்கிறாங்க, யாரா இருக்கும்? ஏன்னா ஏதோ ஒரு கிளவி நிக்குது, அது நெருப்பு மேல கைய வச்சு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓ, சூனிய கறி கிளவியா? இந்த கிளவிய பார்த்தாவே பயமா இருக்கே. கிளவி, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா உன்னால? உன்னை பத்தி எனக்கு தெரியும் தம்பி, நீ தானே அந்த லவ்லி பாஸ். எனக்கு தெரியும், எனக்கு பின்னாடி இருக்க தீவுல இருக்கு. நான் போட்ட ஜுண்டா மண்டா மந்திரம் தப்பா வேலை செஞ்சு அந்த சார்லஸ் உருவாயிருச்சு. அது என்னால அழிக்க முடியாது. கறி கிளவி, நீ தான் அந்த சார்லஸ் உருவாக்குனியா? இது சாதா கிளவி இல்லைங்க, ரொம்ப மோசமான கிளவி. இது நம்மள ஏதாவது பண்ணிட போது கொஞ்சம் தள்ளியே போய்க்கலாம். நம்ம போய் அந்த வெப்பனை எடுத்துட்டு வரலாம். அங்க தூரத்துல ஒரு சின்ன மலை மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் வெப்பன் இருக்குன்னு இந்த சுனி கறி கிளம்பி சொல்லிச்சு. ஓகே, ஏதாவது போட் இருந்துச்சுன்னா எடுத்துட்டு போலாம். சுத்தி ஏதோ தண்ணியே இருக்கு, இந்த தண்ணியை தாண்டி தான் போகணும். போட் இருக்குமா? போட் இல்லையா, வேற வழி இல்லை. இங்கிருந்து நம்ம ஜம்ப் பண்ணி நீச்சடிச்சு தான் போதிரா கைப்பில. எஸ், குதிச்சாச்சு. சரி ஓகே, இப்படி நீச்சடிச்சு போகலாம் அந்த தீவுக்கு போய் வெப்பன். நம்ம பின்னாடி ஏதோ இருக்குங்க, நம்ம நவும் தான் நவ இருக்கு, நின்னா நிக்குது. இவருங்க வேகமா நீச்சடிச்சு போயிடலாம். போனோன்னு போருங்க, நம்ம நவும் தான் வருது, சூறாவை மாட்டுக்கு போனோம். நல்ல மாட்டு, இதுகிட்ட இருந்து எப்படி தட்டிக்கிறது? வேகமா நீச்சடிச்சு ஓடிடலாம். ஓடு ஓடு ஓடு, பின்னாடி வர மாதிரி இருக்கு. வருதா? வருது வருது வருது. வருது. அப்பாடா, ஐயோ வருது, விடு, ஜூட்டு திரும்பி பார்க்காம ஓடிடுறா. அந்த சுரை வேற கீழே சுத்திக்கிட்டு இருக்கு நம்மளை கடிக்கிறதுக்கு. ஓடு 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 ஓடு. அப்பாடா, மேலே ஏறியாச்சு. ஓகே, பெட்டியா இருக்குதுங்க, இதான் வெப்பன் நினைக்கிறேன். எஸ், லைட் மின்னுது. எஸ் வெப்பன் தான், நமக்கு தேவையான வெப்பன் எடுத்துக்கலாம். ஓகே, ராக்கெட் லான்ச்சருக்கு வந்து ஆமோ இருக்கு, ராக்கெட் லான்ச்சர் ஆமோவும் எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த ஒரு கன்னு எடுத்துக்கலாம். இந்த கண்ணுக்கு பவர் எப்படி இருக்கும்னு தெரியலையே. எஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு இங்கே இருந்து சுட்டு பார்ப்போம். அப்படியே எங்கள் அப்பா வேற லெவலில் சூச்சூ சார்லஸ். உன் கதை முடிஞ்சிச்சு. நம்மகிட்ட ராக்கெட் லான்ச்சரும் இருக்குது, அதுக்கு ஆமோவும் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் அது சார்லஸ் இல்லை, சீர்லஸ் அடித்து நவுத்துறோம். இன்னுமே வர சொல்லுங்க அதை. அச்சோ, மறுபடியும் அதை தாண்டி போடுமா? சுரா இருக்குமே, சார்லஸ் கிட்ட கூட இருந்து ஈஸியாக தப்பிச்சிடலாம் மாட்டுக்கு. இந்த சுறா கிட்ட இருந்து நம்மளால் தப்பிக்க முடியலையே. ஓகே, அது பார்க்காத டைமில் ஜம்ப் பண்ணி ஓடிட வேண்டிதான். குதிரா கைப்பில். எஸ், அப்படியே இங்கேருந்து வேகமாக அங்கே போயிடலாம். எஸ் பக்கத்தில் வந்துட்டேங்க. சுரோ ரொம்ப நேரமாக என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டு வந்துட்டு இருக்கு. நானும் ரொம்ப நேரம் இப்படி நின்று நின்று திரும்பி பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கேன். ஓகே ஓகே, அது போயிருச்சுங்க. ஒரு ரா கைப்பில் நின்றாத ஓட பின்னாடி வந்துடும். அப்போலாம் கறிக்கு வந்தாச்சான். இந்த சுறா கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். அந்த சுறா கிட்ட மாட்டியிருந்தோம், அது வாயில் போட்டு அரைச்சி சாப்பிட்டு போனோம்ல. ஓகே, இந்த சூனி கறி கிளவிட்ட சொல்லிட்டு போயிடலாம். கிளவி, நான் வெப்பன் எடுத்துட்டேன், ரொம்ப டேங்க். முக்கியமான விஷயம், நீ தான் அவங்க அம்மா சார்லஸ் சாவடிச்சுங்கிறது அதுக்கு தெரிஞ்சிச்சு. அந்த முட்டைக்குள்ளேருந்து வர சின்ன சின்ன சார்லஸ் எல்லாமே பயங்கர உக்கரமாக மாறிடும். இது வேறையா, நம்ம ஓப்பனில் நிற்கவே கூடாது, வேகமாக ஓடி போயிடலாம். இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடலாம். இல்லை, ஏதோ சவுண்டு கேட்குது.
அது கண்டிப்பாக என்னை தேடி வரும். அதுக்குள்ளே இன்னும் ரெண்டு முட்டையை கண்டுபிடிச்சிடலாம். ட்ரைனிங்கில் தான் இருக்கா. இதுக்கப்புறம் அந்த சார்லஸே வந்துச்சுனாலும் முட்டை ஏற்றிட்டு போக வேண்டிதான். நம்மக்கிட்ட ட்ரெயின் இருக்கு. இப்போ இந்த ட்ரெயினை எடுத்துகிட்டு இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு முட்டையை கண்டுபிடிக்க போகலாம். இது ஃபஸ்ட்டு இது மேலே ஏறிக்கிறேன். ஓகே, ஏறி இந்த ட்ரெயினை எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்புவோம். ஓகே, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி. ட்ரெயின் ஃபஸ்ட்டு லெவல்லையே இருக்கனாலும் ட்ரெயின் ரொம்ப ஸ்லோவாக போகுது. இந்த ஸ்பீடில் போனால் என்றைக்கு போய் நம்ம முட்டையை கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. ஒரு முட்டையை தான் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அதில் இருக்க சார்லஸ் வெளியே வந்துருச்சு. இன்னும் ரெண்டு முட்டையை நம்ம எடுத்தே தீரணும். ஆனால் இன்னும் ரெண்டு முட்டையை எங்கே வச்சுருக்கோனுங்கன்னு தெரியல. எங்கே இருக்கும்? ஆ, இங்கே ஏதோ ஒரு பில்டிங் இருக்குங்க. ஓகே, இந்த இடத்துலையே நம்ம ட்ரெயின் நிறுத்திட்டு அங்கே போய் செக் பண்ணி பார்த்துட்டு வரலாம். அப்படி ஜம்ப் போட்டு கீழே இறங்கிடலாம். தூரத்தில் ஒரு வீடு தெரியுது, அங்கே போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த வீட்டுக்குள்ளே ஒன்றும் இருக்கா. அங்கே தான் லைட் எரியுதுங்க. ரெண்டாவது முட்டையை கண்டுபிடிச்சிட்டோம். அந்த லைட் ஹவுஸுக்கு கீழே இருக்குது. அந்த முட்டையை போய் இப்போ நம்ம எடுக்கணும். ஒரு நிமிஷம், அந்த முட்டைக்கு பக்கத்தில் யாரும் நிற்கிறாங்க. இன்னும் கும்பலாக நிறைய பேர் நிற்கிறாங்கங்க. பாடி கார்டா? அப்போ இப்போ அவனுங்களை சமாளித்து அந்த முட்டையை வேறு எடுக்கணுமே. இந்த இடம் வேறு வலிக்குது, ரொம்ப ஈரமாக இருக்குது. இந்த ஸ்டெப்ஸ்லாம் வலிக்குடுது. இங்கேருந்து நம்ம ஜம்ப் பண்ணியே போயிடலாம். ஜம்பப் போட்டு கியாஸ் இறங்கியாச்சு. ஓகே, இப்போ அந்த முட்டையை எடுக்கணும். ஆனால் அந்த முட்டைக்கு பக்கத்தில் போகுதுங்களே, மூணு பேர் நிற்கிறானுங்க சுற்றி. ப்ளூ கலர், மஞ்சள் கலர், ரெட் கலர்னு சொல்லிட்டு மூணு பேர் நிற்கிறானுங்க. அந்த முட்டையை பாதுகாக்கிறதுக்கு பாடி கார்டாக இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். அவனுங்களை எப்படி இப்போ நம்ம சமாளிக்கிறது? ஓகே, இங்கேருந்து ஸ்கோப் போட்டு அந்த ஒருத்தனை போட்டு தள்ளிடலாம். ஓகே, கரெக்டாக ஸ்கோப் போட்டு. இந்த வாங்கிக்கோ அஜோ, ஜோ மிஸ் ஆகிடுச்சே. அஜோ, நான் கண்ணு எடுத்து அவனுக்கு சூட ஆரம்பிச்சிட்டாடுங்க. இப்போ இங்கேருந்து நம்ம சீக்கிரம் போய் அந்த முட்டையை எடுக்கணும். இல்லைனா நம்மளை போகிறதுக்குள்ளே போட்டு தள்ளிடுவானுங்க. இங்கே ஒரு போட் இருக்குது. இந்த போட் எடுத்துகிட்டு இங்கேருந்து வேகமாக போய் அவனுக்கு பக்கத்தில் போய் போட்டு தள்ளிடலாம். அங்கே பாருங்க, இதான் சுடு சொல்கிறானுங்க. போச்சுடா, நமக்கு ஹெல்த்து வேறு ஃபுல்லாக குறையுது. சீக்கிரம் போய் அவனுங்களை போட்டு தள்ளுவான். இது ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது, இது வழியாக மேலே ஏறிக்கலாம். இருங்க, சைலண்ட்டாக போய் அவனுங்களை பின்னாடி இருந்து சுற்றலாம். கொஞ்சம் இருட்டாக இருக்குது, கன் லைட்டை செட் பண்ணிக்கலாம். ஓகே, எங்கே இருக்கானுங்க? இங்கே இருக்கானுங்களா? இங்கே இல்லை. சைலண்ட்டாக பார்ப்போம். இங்கே தானே இருந்தானுங்க. ஆ, மஞ்சள் கலர் இருக்கும். அந்த வாய்க்கோ ரெட் கலர் இங்கே தான் இருக்கா. டே, உன் கதையை நான் முடிக்க போட மாட்டேன்டா. அந்த வாய்க்கோ சவுடா, இங்கே போயிருங்க. ரெட் கலர் மட்டும் தப்பிச்சு போகிறான். எங்கடா தப்பிச்சு போகிறேன்? இன்றைக்கி உன் கதையை நான் முடிக்க போட மாட்டேன். கீழே இறங்கி போய் அவனுக்கு அடிக்கலாம், எல்லாம் ஓடி போயிடுவானுங்க. இங்கே தான் இருக்கானா? ரெட் கலரை ஃபஸ்ட்டு போட்டு தெரியலாம். எஸ் ரெட் கலரை போட்டு தெரியாச்சு. எல்லாரும் செத்துட்டானுங்கன்னு நினைக்கிறேன். இப்போ போய் அந்த முட்டை எடுக்கலாம். எவங்க நம்மளும் அடிக்கிறது? ஏ மஞ்சள் சுக்கா, இன்னும் நீ உசரோட தான் இருக்கேன். உன்னை பறக்க விட்றேன்டா. யாருடா அடிக்கிற? பறந்து போ. இல்லை, இப்போ பறந்து போகிறேன். அவ்வளோதான், எல்லாத்தையும் போட்டு தட்டுமா? எஸ் போட்டு தட்டும். இப்போ போய் அந்த முட்டையை எடுக்கலாம். இங்கே தானே அந்த முட்டை இருந்த மாதிரி இருந்துச்சு. எங்கே இருக்குன்னு தெரியல. அந்த லைட்டு மின்னுது, இங்கே தான் இருக்குது. எஸ் முட்டை இங்கே தாங்க இருக்குது. முட்டையை கண்டுபிடிச்சிட்டோம். சூச்சூ சார்லஸோட ஒரு முட்டை கிடச்சிருச்சு. இந்த முட்டையை எடுத்துகிட்டு போய் மலை மேலே வச்சு அழிக்கணும். ஓகே, இந்த முட்டையை எடுத்துக்கலாம். இந்த முட்டையை வச்சு பழிக்கணும். எப்படியும் பாடி கார்டெல்லாம் அடித்து போட்டு இந்த முட்டையை எடுத்தாச்சு. நல்ல வேலை, கரெக்டான டைமுக்கு வந்தோம். லேட்டாக வந்திருந்தோம்னா இந்த முட்டைக்குள்ளே இருந்து சூச்சூ சார்லஸ் வெளியே வந்திருக்கும். இந்த முட்டையை எடுத்துகிட்டு போய் இப்போ நம்ம மலை மேலே வச்சு அழிக்கணும். மூணு முட்டையில் ஒரு முட்டையை நம்ம கையில் எடுத்தாச்சு. ரெண்டாவது முட்டையில் இருக்கிற சூச்சூ சார்லஸ் வெளியே வந்துருச்சு. முட்டைக்குள்ளேருந்து வெளியே இன்னும் ஒரே ஒரு முட்டை இருக்குது, கடைசி முட்டை. அந்த முட்டையை சீக்கிரம் நம்ம கண்டுபிடிச்சி எடுக்கணும். அப்படி இல்லைனா அதுக்குள்ளே இருக்க சார்லஸும் வெளியே வந்துருச்சுன்னா நம்ம சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, நம்ம ட்ரெயினுக்குள்ளே ஏறி இங்கேருந்து அடுத்த பிளேஸுக்கு போவோம். அந்த கடைசி முட்டையை எங்கே வச்சுருக்கானுங்கன்னு தெரியலையே. ஓகே, நம்ம ட்ரெயின்லேயே போகலாம். எங்கேயாவது போகிற வழியில் கிடச்சிச்சுன்னா எடுத்துடலாம். இந்த முட்டைக்கு எதுக்கு அத்தனை பேர் பாடி கார்டு நின்னானுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். வாரன்னு ஒரு மோசமான அரக்கன் இருக்கான். அவன் இந்த முட்டையெல்லாம் எடுத்து காசுக்கு விற்கலாம். கிடச்ச முட்டையெல்லாம் எடுத்து அவன் பாடி கார்டெல்லாம் நிற்க வச்சுருக்கான். அவங்கிட்ட இந்த முட்டை மாட்டிக்காமல் எடுத்து சீக்கிரம் நம்ம அழிக்கணும். பக்கத்தில் இங்கேயாவது ஒரு சவுண்டு கேட்குதுங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் மூணாவது முட்டை இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம கீழே இறங்கி செக் பண்ணி பார்ப்போம். அங்கே தூரத்தில் ஏதோ லைட்டு பண்ணுது. என்னவா இருக்கும்? இருங்க, பக்கத்தில் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு அதுதான் மூணாவது முட்டையாக இருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் எடுக்கணும். அதுக்குள்ளே இருக்க சார்லஸ் வெளியே வந்துருச்சுன்னா நம்ம சமாளிக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஓகே, வேகம் போ, வேகம் ஓடுறோம், ஓடுறோம். குறுக்க வேறு மரமாக போட்டு வச்சுருக்காருங்க. அப்படி சைடில் வந்துடலாம். நின்றதை பார்த்தா முட்டையா இல்லை வேறு என்னமான்னு தெரியல. முட்டையாக இருக்கணும். முட்டை 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 சார்லஸ் முட்டை. யாஸ், சார்லஸோட முட்டை தான்.
ஆனால் நம்மளால் எடுக்க முடியலையே, ஏற முடியல அது மேலே. ஓ பின்னாடி ஒரு வழி இருக்காட்டுக்கு, அந்த பக்கம் சுற்றிட்டு வந்து எடுத்துக்கலாம். அப்போடா எப்படியோ மூணாவது முட்டையை கண்ணில் பார்த்துட்டோம், இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. இந்த முட்டையை சீக்கிரம் எடுத்து கொண்டு போய் அழிக்கணும். ஓகே இங்கே தானே இருக்கு. இங்கே முட்டையை காணா, இவருக்கு இந்த முட்டையை காணா, இங்கே என்னமோ இருக்குது. ஒன்றும் சார்லஸ், இந்த முட்டைகளிலிருந்து குட்டி சார்லஸ் வந்துருச்சா? ஒரு 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 ரெண்டு முட்டையை மிஸ் பண்ணிட்டோமே, ரெண்டு முட்டையிலேருந்து சார்லஸ் வந்துருச்சு. இங்கே ஒரு சார்லஸ் இருக்குது, இந்த சார்லஸை சீக்கிரம் அழிச்சிடலாம். ரெண்டு குட்டி சார்லஸ் இருக்குதுங்க, இந்த சார்லஸை சீக்கிரம் அழிக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த சார்லஸ் விழுந்துருச்சுன்னா அவ்வளோதான், ரெண்டும் ஒன்று சேர்ந்துட்டு அண்ணன் தம்பி என்னை போட்டு பொழந்து கட்டுவாங்க. எஸ் இந்த சார்லஸோட கதையை முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். எந்திரிச்சிருச்சுடா, எந்திரிச்சிருச்சு. ஒரு 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 பக்கத்தில் வந்துருச்சு. ஓடு வருதா? அதோ வருது பாருங்க. இந்த வாங்கிக்கோ, அவ்வளோதான். இந்த சார்லஸ் சீக்கிரம், ரெண்டு சார்லஸ்ஸா? ரெண்டு சார்லஸ் வருதுங்க. ஐயோ போச்சுரா போச்சு, ரெண்டு சார்லஸும் ஒன்று கூடிடுச்சே. அண்ணனும் தம்பி ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போ நம்ம கதையை முடிக்காம விட மாட்டாங்களே. சீக்கிரம் இதுங்களை அடித்து சாப்பிடிக்கணும், ஒன்றையாவது சீக்கிரம் சாப்பிடிக்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளை சாப்பிடிச்சிருமே. இதுங்களெல்லாம் லாக்கெட் லாஞ்சர் வச்சு சுட்டு தள்ள வேண்டிதான். பறந்து போ. எஸ் அந்த சார்லஸ் அழிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ இந்த சார்லஸ் அழிக்கணும். ரெண்டு சார்லஸ் ஒன்று கூடி இப்படி எடுக்கிறாங்களே, நம்மளை என்ன சமாளிக்கிறதே பெரிய விஷயம். இப்போ ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வருது. அஜிஜோ பக்கத்தில் வந்துருச்சு, கண்டு வேறு ரீலோட இருக்குது. சீக்கிரம் 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 இந்த வைக்கோ. அவ்வளோதாங்க, இந்த சார்லஸோட கதை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கத்தில் வருது. தம்பி அடித்தா உனக்கு கோவம் வருதா? ஒன்னையும் பார்க்க விட்றேன். இன்றைக்கி ரெண்டு பேர்த்த கதையும் முடிக்கிறேன் பாருங்க. ஓகே ரெண்டு சார்லஸும் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். உடனே ஏந்திரிச்சிச்சு இந்த வைக்கோ. இப்போ இது சாகவே மாட்டேங்குதுங்க, செத்து போன மாதிரி ஆக்சன் ஓடுது. ஏந்திரிச்சு வந்து திரும்பி அடிக்குது. ஆஹா இதுங்களை எப்படி சமாளிக்கிறது? இந்த வைக்கோ. அவ்வளோதான், ஒரு சார்லஸ் மேலே நெருப்பேறியுது. இன்னொரு சார்லஸ் கதையும் முடிச்சிடணும். வைக்கோ அவ்வளோதாங்க, அதுவும் பறந்து போயிடுச்சு. ஓகே இந்த சார்லஸ் செத்துருச்சுன்னு நினைக்கிறேன். எஸ் செத்துருச்சு, கருவாடாயிருச்சு பாருங்கள், கருப்பாக இருக்குது. அவ்வளோதான், இது கதை முடிஞ்சிச்சு. ஒரு சார்லஸை முடிச்சிட்டோம். இப்போ இன்னொரு சார்லஸ் எங்கே போச்சு? நம்ம சுட்ட சுடுக்கு பறந்து போய் எங்கேயோ விழுந்துச்சு. இதோ ஏந்திரிச்சிச்சு பாருங்கள், இன்னொன்று சாவலியா? பறந்து போ, எப்படி பறந்து போகுது பாருங்கள். அவ்வளோதான், அது கதை முடிஞ்சிச்சா? மறுபடியும் எந்திரிக்குது. அடோடோடா இது ரொம்ப பவராக இருக்க மாட்டேங்க, அடிக்கடிக்க எழுந்திரிச்சிக்கிட்டே இருக்குது. கத்துதுங்க, அது மேலே நெருப்பெறியுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், அது முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அது மேலே நெருப்பெறியுது. இருந்தாலும் பயமாக இருக்குது, இன்னொன்று விட்டுக்கலாம். எரிஞ்சு கருவாடாயிருச்சு. எஸ் ரெண்டு குட்டி சார்லஸ்னையும் அழிச்சாச்சு. இன்னும் ஒரே ஒரு முட்டை இருக்குது, அது அந்த மலையில் வச்சு அழிக்கணும். அதுவும் வெளியே வந்துச்சுன்னா அவ்வளோதான், இதுங்களை சமாளிக்கவே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஓகேங்க இந்த மலைக்கு வந்தாச்சு. அதுவும் லைட் எறியுது பாருங்க, அங்கே தான் இந்த முட்டையை வைக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே வேகமாக போய் நம்ம எடுத்துகிட்டு வந்த அந்த கிரீன் கலர் முட்டையை அதில் வைப்போம். எஸ் முட்டையை அந்த பாக்ஸில் வச்சாச்சு. இப்போ இதை நம்ம அழிக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. சார்லஸ் என்ன நாட்டம் காட்டியிருப்பீங்க, இதுக்கப்புறம் உங்களால் வரவே முடியாது. இதை அழிச்சா மட்டும்தான் இந்த உலகத்தை நம்ம காப்பாற்ற முடியும். இது மட்டும் வெளியே வந்துச்சு அவ்வளோதான். இவங்கிட்ட போய் அடி வாங்கிருக்கீங்களா? பிராங்க்லின், அந்த முட்டையை எங்கிட்ட கொடுத்துரு, இல்லை உன் தலை செதறிடும். முட்டையோட வேல்யூ தெரியாம நீ விளையாடுற, அது எவ்வளோ கோடிக்கு வரும் தெரியுமா? நீ தான் அந்த டான் வாரனா? உன் கூட இருக்கவனங்களை அடித்த மாதிரியே ஒன்னே அட்டி உலகிறண்டா. இந்த வாங்கிக்கங்க, சாவுடா. யார் அடி? எல்லாரும் சேர்ந்து சொல்றோம். என்ன ஆனாலும் சேர்றா இந்த முட்டை நான் உங்ககிட்ட கொடுக்கவே மாட்டேன் கோடி போயலே எங்ககிட்டயே விளையாடுறியா ஒழுங்கு அந்த சார்லஸோட முட்டையை கொடுத்துரு கொடுக்கல உன் தலை செதறும் அந்த முட்டையோட வேல்யூ தெரியாம நீ விளையாண்டுகிட்டு இருக்க அந்த ஒரு முட்டை பலாயிரம் கோடி வரும் கப்பா அவ்வளவு வருதா சார் இந்தாங்க இந்த முட்டையை நீங்க வச்சு எனக்கு கொஞ்சம் சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லுவேன் நினைச்சாடா தொப்பி தலையா என்னானாலும் சேர்றா உங்ககிட்ட நான் இந்த முட்டையை கொடுக்கவே மாட்டேன். பின்னாடி வழி இல்லையா? வேற வழியே இல்ல, பின்னாடி குதிச்சிடலாம். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அந்த முட்டையை அந்த வில்லனுங்க எடுத்துட்டானுங்களா, இல்ல மலையில இருந்து குதிச்சு நான் செத்துட்டேனா, சூச்சூ சார்லஸ் அந்த முட்டையில இருந்து வந்துருச்சா? என்ன நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா இதுக்கப்புறம் சம்பவம் பயங்கரமா நடந்துச்சு. அது பார்ட் 3ல பார்க்கலாம். பார்ட் 2 இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க இன்னும் பார்ட் 1 வீடியோ பார்க்கலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த கடைசி முட்டை தான் இருக்கிறதுலே மோசமான சிவச்சிவ சார்லஸ். இந்த சார்லஸ் மட்டும் வெளியே வந்துச்சு, கன்ஃபார்மாக இந்த ஊரை அழிச்சிரும். ஏன்னா இந்த சார்லஸ் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். அது நம்ம பார்ட் 3ல பார்க்கலாம். இந்த வீடியோக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் பார்ட் 3 வரும். உங்கள் சப்போர்ட்டை இந்த வீடியோக்கு கீழே ஷேர் பட்டன் இருக்கும், அது கொடுத்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துக்குங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானால் கொடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி ஹாரர் அண்ட் ஃபன்னி கேம்ஸ்லாம் நம்ம சேனல் வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம்.